வணக்கம். புதன் கிழமையில் பிறந்தவர்களுக்கான குணநலன்கள். இவர்கள் பிறரிடம் மிகவும் சாதுரியமாக பேசி தம் காரியத்தை முடித்து கொள்வார்கள். அந்த திறமை இவர்களிடம்தான் உண்டு. இவர்களுக்கு வருமானம் ஒரே சீராக இராது, வருமானத்தில் ஏற்ற இறக்கம் இருக்கும். இதற்காக கவலைப்பட மாட்டார்கள். எப்படி இதை உயர்த்துவது என்று திட்டமிடுவார்கள். இன்ஜினியர்களும் நீதிபதிகளாகவும் டாக்டர்களாகவும் கூட இருக்கிறார்கள். எந்தவித பதவியில் இருந்தாலும் இவர்களை பற்றி நாலு பேர் நல்ல விதமாக பேசக்கூடிய அளவிலே தான் இருப்பார்கள். ஜோதிடம், மருத்துவம் போன்றவற்றை ஆராய்வார்கள். பெரிய இயந்திரங்கள் முதல் சிறிய கடிகாரம் வரை பழுதுபார்த்து சரி செய்யும் ஆற்றல் படைத்தவர்களாவார்கள். சூட்சம புத்தி கொண்டவர்கள். வியூகத்தாலேயே எந்த இரகசிய காரியத்தையும் எளிதில் அறிந்து கொண்டு விடுவார்கள். 5, 10, 14, 23 தேதிகளில் வியாழக்கிழமையாக அமைந்தால் எந்த காரியத்தில் பிரவேசித்தாலும் வெற்றி கிட்டும். இவர்களின் 23 வயதிலிருந்து 9 ஆண்டிற்கு ஒரு முறை நல்ல காலகட்டம் அமையும். 1 தேதி மற்றும் புதன்கிழமையில் பிறந்தவர்களுக்கான குணநலன்கள் மற்றும் பலன்கள். செல்வாக்கு மிக்கவர்கள். உங்களுக்கு எதையும் யூகித்தறியும் சக்தி உண்டு. நீதி நேர்மை தவறமாட்டீர்கள். பிறர் சுபாவத்தை அறியும் சக்தி உண்டு. தெய்வ தொண்டில் ஈடுபாடு கொண்டவர்கள். எதிலும் திறமைசாலிகள். தான தர்மம் செய்வீர்கள். நண்பர்கள் சேர்க்கை உண்டு. கலையார்வம் மிக்கவர்கள். கொடுக்கல் வாங்கலில் சரளம் இருக்கும். தொழில் முறை எதுவானாலும் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள். யார் தவறு செய்தாலும் எச்சரித்து திருத்த முயல்வீர்கள். சாந்த குணம் உள்ளவர்கள். கோபத்தை வெளிக்காட்ட மாட்டீர்கள். தொழில் முறையில் கஷ்டப்பட்டு உழைக்கும் நிலை ஏற்படாது. மூளையை கொண்டே சுலபமான வழியில் சம்பாதிப்பீர்கள். 26 வயதுக்கு மேல்தான் தொழில் முறை ஸ்திரமாகி முன்னேற்றம் உண்டாகும். 57 வயதுக்கு மேல் 63 வயதுக்குள் சொந்தமான ஒரு தொழில் தொடங்குவீர்கள். அது உலோக சம்பந்தமான தொழிலாக இருக்கும். தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளை, எவர் சில்வர் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். இதனால் நல்ல லாபம் உண்டாகும். வீடு, நிலம், வாகனம், ஆபரணங்கள் சேரும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 4 ஆகும். கிழமை புதன்கிழமையாகும். 4, 13, 22, 33 தேதிகளில் புதன்கிழமையிலும் மேற்கொள்ளும் காரியங்கள் வெற்றி தரும். ஆடை அணியும் போது வெள்ளை துணியில் நீல நிறமான கோடுகள் போட்ட சட்டை அணிய வேண்டும். நீல நிறமாக கைக்குட்டையும் வைத்து கொள்ள வேண்டும். மோதிரம் உயர்தரமான நீலக்கல் பதித்த தங்க மோதிரம் அணிய வேண்டும். கல் நீல சதுர வடிவில் இருப்பதே உகந்ததாகும். குடியிருக்கும் வீட்டுக்கதவு என்னும் 4 அதன் கூட்டு எண்களில் இருக்க வேண்டும். ஒரு காரியமாக வெளியூர் செல்லும் போது வாங்கும் ரயில் பஸ் டிக்கெட் அல்லது கார் எண், ஸ்கூட்டர் எண் இவற்றின் எண்களை கூட்டி 3 எண் 2 வெற்றியும் 1 தாமதமும் உண்டாகும். 2 தேதியில் புதன்கிழமையில் பிறந்தவர்களுக்கான குணநலன்கள் மற்றும் பலன்கள். நீங்கள் வெள்ளை மனம் கொண்டவர்கள், இலக்கிய மனம் படைத்தவர்கள். இரகசியமான விஷயமானாலும் அதை மறைக்க தெரியாது. பிறரிடம் கூடிவிடுவீர்கள். இரகசியத்தை காப்பாற்ற மாட்டீர்கள். பிறரிடம் தந்திரமாக பேசி தன் காரியத்தை மட்டும் சாதித்து விடுவீர்கள். அதில் திறமைசாலிகளே. இலக்கிய மனதுள்ளவராக இருப்பதால் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்க மாட்டீர்கள். எந்த காரியத்தையும் சீக்கிரம் முடிக்கும் திறமை பெற்றவர்கள். காசியமாக பேசி பிறரை சிரிக்க வைத்து விடுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் திடீரென புயல் வீசும், திடீரென அமைதி நிலவும். சந்தோஷமானாலும் கஷ்டமானாலும் எதுவானாலும் எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள். தைரியமிக்கவர்கள். கொடுத்த கடனை கடிந்து கேட்க வாங்க மாட்டீர்கள். இதனால் நீங்கள் அப்பிராணி என்று பெயரெடுப்பீர்கள். 42 வயதில் ஒரு சாலை விபத்தில் சிக்கி தப்பித்துக் கொள்வீர்கள். நீங்கள் எப்பொழுதும் வெண்ணிற ஆடை அணிவதே நல்லது. வெள்ளை கைக்குட்டையும் உபயோகித்து வர வேண்டும். உங்கள் அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட கிழமை புதன் ஆகும். 3 தேதி புதன்கிழமையில் பிறந்தவர்களுக்கான குணநலன்கள் மற்றும் பலன்கள். நீங்கள் கற்பனா சக்தி மிகுந்தவர்கள்.
ஒரு காரியம் என்றால் அதனால் பயன் கிடைக்குமா கிடைக்காதா என்பதை தன் அறிவினால் அளவிட்டு முன்பே அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் எந்த காரியமானாலும் வீரத்தோடும் நேர்மையோடு தான் அதை அணுகுவீர்கள். பிறரை வஞ்சிக்கவோ மோசம் செய்யவோ நினைக்க மாட்டீர்கள். ஒரு தொழிலில் நல்ல வருமானம் வந்தாலும் திட்டமிட்டு மற்றொரு தொழிலையும் ஆரம்பித்து வருமானம் அடைவீர்கள். நீங்கள் ஆரம்பிக்கும் தொழில்கள் எதுவாக இருந்தாலும் வெற்றியையே கொடுக்கும். ஆடம்பர வாழ்க்கையையே விரும்புவீர்கள். புகழுக்காக தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். ஏழைகளுக்கு உதவுவீர்கள். கலைகளில் பிரியம் கொண்டவர்கள் நாடகம், நடனம், கலைநிகழ்ச்சி, கச்சேரி, சினிமா இவைகளை கண்டுகளிக்க ஆர்வம் கொண்டிருப்பீர்கள். இதற்காக செலவு செய்யவும் தயங்க மாட்டீர்கள். மற்றவர்களுக்கு நீதி ஒழுக்கம் பற்றி போதிப்பீர்கள். தனக்கு பிறர் கேடு விளைவிக்க முயற்சிப்பதை கண்டும் அதை லட்சியம் செய்ய மாட்டீர்கள். இதமான உழைப்பில் அதிக வருமானம் அடைந்து விடுவீர்கள். இள வயதிலேயே தொழில்துறையில் ஈடுபட்டாலும் 22 வயதுக்கு மேல்தான் வருமானம் உயரும். 48 வயது வரை தாராளமான வருமானம் வந்தாலும் வீண் செலவு ஏற்பட்டுவிடும். அதற்கு மேல் சேமிக்க ஆரம்பிப்பீர்கள். 56 வயதில் உணவு சம்பந்தமான பொருட்களை விற்பனை செய்யும் தொழிலை ஒருவரோடு கூட்டாக ஆரம்பிப்பீர்கள். பின் கூட்டாளி விலகிக் கொள்வார், நீங்களே நடத்தி வருவீர்கள். ஆயுள் வரை அது வருமானம் கொடுக்கும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 5 ஆகும். அதிர்ஷ்ட கிழமை புதனாகும். எண் 5 அதன் கூட்டு எண்களில் பெயரை மாற்றிக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை பரிணமிக்கும். 5, 14, 23 தேதிகளிலும் புதன்கிழமைகளிலும் நீங்கள் ஆரம்பிக்கும் எந்த காரியமும் வெற்றியில் முடியும். ஆடை அணியும் போது சட்டை வெளிர் வண்ணங்களில் இருக்க வேண்டும். அதே கலரில் ஒரு கைக்குட்டையும் வைத்து கொள்ள வேண்டும். மோதிரம் அணிய வைரம் புஷ்பராகம் முத்து 3 பதித்த தங்க மோதிரம் அணிய வேண்டும். குடியிருக்கும் வீட்டின் எண் 5 அதன் கூட்டு எண்களில் இருக்க வேண்டும். ஒரு காரியமாக வெளியில் செல்லும்போது எதிரில் வரும் வாகனத்தின் எண்களில் கடைசியாக 5 இருந்தால் காரியம் ஜெயம். 4 தேதியில் புதன்கிழமையில் பிறந்தவர்களுக்கான குணநலன்கள் மற்றும் பலன்கள். நீங்கள் ஞாபக சக்தி மிக்கவர்கள். பல மணி நேரம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பீர்கள். ஒரே விஷயத்தை பல விதங்களில் பல கோணங்களில் பார்த்து திரித்து வால் வைத்து பொடி வைத்து பேசும் திறமை பெற்றிருப்பீர்கள். தன் உடல் உழைப்பில்லாமையே பிறர் உழைப்பால் தான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள். பணம் செலவு செய்து வசதிகளை பெற தயங்க மாட்டீர்கள். ஆடம்பர பெரியர்கள் நன்றாக சாப்பிட வேண்டும், ஆனந்தமாக தூங்க வேண்டும் என்ற மனப்பான்மை கொண்டவர்கள். பிறர் காரியங்களில் ஈடுபட மாட்டீர்கள். தன்வரை வசதியாக வாழ்வை அனுபவித்தால் போதும். இதனாலேயே யாரும் உங்களிடம் நெருங்கி வருவதில்லை. அதிகமான நண்பர்களும் இருக்க மாட்டார்கள். தன் சொற்படி ஆடக்கூடியவர்களையும் தன் வேலைக்கு உதவக்கூடியவர்களையும் நண்பர்களாக கொண்டிருப்பீர்கள். உங்கள் உறவினர்களை கூட அலட்சியமாக ஒதுக்கிவிடுவீர்கள். இதனால் பிற்காலத்தில் அனாதை போல கஷ்டப்படுவீர்கள். எந்த தொழிலில் ஈடுபாடு உண்டாகாது பிறர் உழைப்பில் சுரண்டி வாழ்பவராகவே இருப்பீர்கள். உங்களுக்கு 25 வயது முதல் நிரந்தரமான வருமானம் உண்டாகும். 40 வயதுக்கு மேல் நீரிழிவு சம்பந்தமான நோய் பாதிக்கக்கூடிய நிலை உள்ளது. என்றாலும் மருந்து சாப்பிட்டு குணமாகும். இனிப்பு பதார்த்தங்களை விலக்க வேண்டும். உங்கள் அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட கிழமை புதன், அதிர்ஷ்ட எண் 4. கூட்டு எண்களில் உங்கள் பெயரை மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும். 4, 13, 22, 31 தேதிகளும் புதன்கிழமைகளும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். தேதி 5, புதன்கிழமையில் பிறந்தவர்களுக்கான குணநலன்கள் மற்றும் பலன்கள். ஒன்றுக்கும் உதவாது என ஒதுக்கிவிட்ட பல நிலங்களை செம்மைப்படுத்தி அதில் பயிர் வகைகளை செய்து சிறந்த விளைநிலமாக செய்வதில் நீங்கள் சாமர்த்தியமுடையவர்களாக இருப்பீர்கள். இதை போலவே பெரிய தொழிற்சாலைகளை நிறுவி அதை நிர்வகிக்கும் திறமையும் பெற்றிருப்பீர்கள். எதற்கெடுத்தாலும் பிறரை கடிந்து பேசும் சுபாவம் உண்டு. பின்னர் உணர்ந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். நூதன ஆடை ஆபரணங்கள் தயாரிப்பவர்கள் உங்களால் முன்னேற்றம் பெறுவார்கள். குழந்தைகளிடம் அதிக அன்பு செலுத்துவீர்கள்.
அதிகாரத்தை பயன்படுத்துவதிலும் தீவிரம் காட்டுவீர்கள். காரியத்திலும் கண்டிப்புள்ளவர்கள். கொஞ்சம் பிடிவாத குணமும் உண்டு. உங்களுக்கு உதவியவர்களை என்றும் மறக்க மாட்டீர்கள். சமயம் வரும்போது அவர்களுக்கு உங்களால் முடிந்தவரை உதவி செய்வீர்கள். தன் போக்கில் பிடிவாத குணத்தோடுள்ள உங்களிடம் பிறர் ஏதாவது ஆலோசனை சொன்னாலும் ஏற்க மாட்டீர்கள். அதை யோசித்து பின்னர் ஒரு முடிவு எடுப்பீர்கள். பிறர் நலம் கருதுவீர்கள். பின்னர் சாந்தமாக பேசுவீர்கள். எல்லோரிடமும் அன்பாக பழகுவீர்கள். உங்களுக்கு உடல் உழைப்பில்லாத வகையில் நல்ல வருமானம் கிடைக்கும். 28 வயது முதல் வருமானம் படிப்படியாக உயரும். 43 வயது முதல் 53 வயது வரை ஒரே அளவில் வருமானம் வரும். அதற்குள் பணம் சம்பாதித்து விடுவீர்கள். 53 வயதில் வாகனம் வாங்கி அதன் மூலமாகவும் வருமானம் வரும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டக்கிழமை புதன். உங்கள் பெயரை 5 அதன் கூட்டு எண்களில் மாற்றிக்கொண்டால் வாழ்வில் வளம் பெற முடியும். 5, 14, 23 தேதிகளிலும் புதன் கிழமைகளிலும் நீங்கள் முயற்சிக்கும் எந்த காரியமும் வெற்றியில் முடியும். எண் 6. 6 தேதியில் புதன்கிழமையில் பிறந்தவர்களுக்கான குணநலன்கள் மற்றும் பலன்கள். நீங்கள் சிறந்த சாமர்த்தியசாலிகள், சமயோசித புத்தி படைத்தவர்கள், ராஜதந்திரம் கற்றவர்கள். மிக சிக்கலான விவகாரமானாலும் கூட சுலபமாக தீர்த்து வைப்பீர்கள். சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்வதில் திறமையுள்ளவர்கள். நீங்கள் கூறுவதை பிற நியாயம் என்று ஏற்றுக்கொள்வார்களே தவிர மறுக்க மாட்டார்கள். எந்த காரியமானாலும் துணிவுடன் செய்து முடிப்பீர்கள். நீங்கள் அதில் ஈடுபடுவதால் தோல்வி என்பது ஏற்பட முடியாது. நேர்மையும் ஒழுக்கமும் உங்களில் உடன் பிறந்தவைகள். உங்கள் உற்றார் உறவினர் விஷயத்தில் அதிகமான அக்கறை காட்டுவீர்கள். கஷ்டப்படுபவரை கை தூக்கிவிட தயங்க மாட்டீர்கள். பணத்தையும் செலவு செய்ய தயங்க மாட்டீர்கள். என்றாலும் தேவையான காரியங்களுக்கு செலவு செய்ய மாட்டீர்கள். நீங்கள் கஷ்டப்படாமலேயே உழைத்து திரவியம் தேடுவீர்கள். சுலபமான தொழில் முறைகளில் அதிக வருமானத்தை அடைவீர்கள். உங்கள் தொழில் முறையில் படிப்படியாக உயர்ந்து பின் பெரிய தொழில் நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்து விடுவீர்கள். ஆயுள் வரை வசதிகள் குறையாமல் வாழ்வீர்கள். 33 வயதில்தான் தொழில் முன்னேற்றம் அடையும். 63 வயது வரை கஷ்டமின்றி நடத்துவீர்கள். 36 வயதில் சாலை விபத்து ஏற்பட்டு உயிர் தப்புவீர்கள். உங்களின் அதிர்ஷ்ட எண் 5. கிழமை புதன் என்பதால் உங்கள் பெயரை எண் 5 அதன் கூட்டு எண்களுக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். 5, 14, 23 தேதிகளிலும் புதன்கிழமைகளிலும் நீங்கள் எடுக்கும் எந்த காரியமும் வெற்றியில் முடியும். 7 தேதி புதன்கிழமை பிறந்தவர்களுக்கான குணநலன்கள். நீங்கள் வாழ்நாள் முழுவதும் மக்கள் தொண்டுக்கே பாடுபடுபவர்கள். பிறருக்கு முன் வழிகாட்டியாக வாழ்ந்து காட்டுவீர்கள். எந்த காரியத்திலும் தைரியமாக இறங்குவீர்கள். நியாய விரோதமாகவோ பிறருக்கு தீங்கு பயக்கும் என தெரிந்தாலோ அப்படிப்பட்ட காரியங்களில் தலையிட மாட்டீர்கள். நீங்கள் ஒரு சங்க தலைவராகவோ சமூக தலைவராகவோ அரசியல்வாதியாகவோ இருக்க வேண்டியவர்கள். எக்காரியமானாலும் சம்பந்தப்பட்ட சிலரிடம் கலந்து பேசி எல்லோரும் சரி என்று ஒப்புக்கொண்ட பிறகே அக்காரியத்தை சாதிப்பீர்கள். ஒருவர் சொல்வதை கேட்டு எதையும் செய்துவிட மாட்டீர்கள். அதை தீர விசாரித்த பின்னரே உண்மையை அறிந்து தலையிடுவீர்கள். தேவைக்கேற்ற வருமானம் எப்படியாவது கிடைத்துவிடும். பிற நியாயம் தீர்ப்பதில் சமந்தர் என பெயர் எடுப்பீர்கள். எல்லோரும் நல்லவர் என்றே போற்றுவார்கள். உங்களுக்கு கஷ்டமில்லாத தொழில் முறைதான் அமையும். 27 வயதில்தான் நிரந்தரமான தொழிலும் நல்ல வருமானமும் அமையும். 53 வயதில் தொழில் விடுபடும். ஆயுள் வரை பண வசதியோடு வாழ்வீர்கள். உங்களின் அதிர்ஷ்ட எண் 5. கிழமை புதன் என்பதால் 5 அதன் கூட்டு எண்களில் உங்களின் பெயரை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். 5, 14, 23 தேதிகளிலும் புதன்கிழமைகளிலும் நீங்கள் தொடங்கும் எந்த காரியமானாலும் வெற்றி தரும். நீங்கள் சிமெண்ட் நிறம் சட்டை அணிவது நல்லது. நீங்கள் குடியிருக்கும் வீடு ஒற்றை பண்ணில் எண்ணில் இருக்க வேண்டும். மோதிரத்திற்கு சதுர வடிவில் சிவப்புக்கள் பதித்த வெள்ளி மோதிரம் அணிய வேண்டும். வாழ்வில் வளம் பெறலாம். தேதி 8 தேதி புதன்கிழமையில் பிறந்தவர்களுக்கான குணநலன்கள். உங்களுக்கு பொசுக்கென்று கோபம் வந்துவிடும்.
அதுவே உங்கள் முன்னேற்றத்திற்கும் முட்டுக்கட்டையாக விளங்குகிறது. உறவினர்களும் நண்பர்களும் கூட உங்களை நெருங்கி வந்து பழக பயப்படுவார்கள். முன் கோபம் இருந்தாலும் பின்னர் சாந்தமாக பேசுவீர்கள். கஷ்டப்படுபவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல எண்ணம் உள்ளவர் நீங்கள். ஒரு காரியத்தில் ஈடுபட்டுவிட்டால் அதை நல்ல முறையில் முடிக்கும் வரை அக்கறையோடு பாடுபடுவீர்கள். சில சமயங்களில் சிலரோடு வீண் பேச்சில் ஈடுபட்டு தகராறும் செய்து கொள்வீர்கள். பிறகு வருத்தப்படவும் செய்வீர்கள். கல்வியில் முன்னேற்றமடைய முடியாது. இதனால் கஷ்டமான வேலைகள் செய்தே சம்பாதிக்க வேண்டும். நீங்கள் அடிக்கடி வெளியூர் சென்று வர வேண்டியதிருக்கும். உங்கள் தொழில் முறையில் ஆரம்ப காலத்தில் பல கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியதிருக்கும். வேலை செய்யும் மற்றவர்களோடு வீண் தகராறும் ஏற்படும். இதன் காரணமாக பல இடங்கள் மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வருமானம் குறையும். வருமானமின்றி கஷ்டப்படும் நிலையும் ஏற்படும். 30 வயதிற்கு பின் உங்கள் நிலை மாறும். திருந்து விடுவீர்கள். தொழில் முறையில் முன்னேற்றம் ஏற்படும். வருமானமும் கூடும். 60 வயது வரை வருமானம் வரும். அதுவும் வரவுக்கும் செலவுக்கும் சரியாகவே இருக்கும். நீங்கள் பழுப்பு நிறமான சாம்பல் நிறமான சட்டை அணிய வேண்டும். அதே போல் ஒரு கைக்குட்டையும் வைத்துக் கொள்வது நல்லது. உங்களின் அதிர்ஷ்ட எண் 5 கிழமை புதன் என்பதால் உங்கள் பெயரை எண் 5 அதன் கூட்டு எண்களில் வரும்படி அமைத்து கொள்ள வேண்டும். 5, 14, 23 தேதிகளிலும் புதன் கிழமைகளிலும் எந்த காரியத்தை தொடங்கினாலும் வெற்றி தரும். நீங்கள் வசிக்கும் வீட்டின் எண் ஒற்றைப்படையாக இருக்க வேண்டும். மோதிரம் அணிவதற்கு நீண்ட சதுர வடிவிலான வெளிர் நீலக்கல்லை வெள்ளியில் பதித்து அணிந்து கொள்ள வேண்டும். வாழ்வு சிறக்கும். விதியை வெல்லும் வழி இதுதான். 9 தேதி புதன்கிழமை பிறந்தவர்களுக்கான குணநலன்கள். உங்களுக்கு கற்பனா சக்தி அதிகம். தன்னைத்தானே கவனித்துக் கொள்வதிலும் அக்கறை காட்டுவீர்கள். தன் செய்கை சரிதானா என்பதையும் கவனிப்பீர்கள். தன் வரை சுகமாக வாழ வேண்டும் என நினைப்பீர்கள். எப்படிப்பட்டவர்களையும் மடக்கி தன் சொல்படி நடக்க வைக்கும் திறமைசாலி. நண்பர்களையும் உறவினர்களையும் மதித்து நடப்பீர்கள். தன்னால் இயன்ற உதவிகளை செய்யவும் தயங்க மாட்டீர்கள். உங்கள் நடவடிக்கைகள் யாவும் நேர்மையானதாகவும் நீதியோடும் இருக்கும். பிறரை ஏமாற்றவோ வஞ்சிக்கவோ நினைக்கவோ மாட்டீர்கள். பிறர் அப்படி செய்தாலும் உடனே தலையிட்டு தடுத்து நிறுத்துவதோடு அவர்களுக்கு புத்தி சொல்ல தவறமாட்டீர்கள். நீங்கள் செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் அதை ஆர்வத்தோடும் அக்கறையோடும் சுறுசுறுப்பாகவும் செய்து முடிப்பீர்கள். தற்பெருமைக்காகவும் புகழுக்காகவும் பணத்தை வீணாக செலவு செய்வீர்கள். உங்கள் வாழ்க்கையே தனிப்பட்டதாகும். உடலை உழைத்து சம்பாதிக்கும் நிலை ஏற்படாது. எழுத்து, வேலை அல்லது பலருக்கு தலைமை தாங்கி வேலை வாங்குதல் அல்லது பணம் புழங்கும் ஸ்தாபனங்களில் பணப்பொறுப்பு போன்ற தொழில்கள் தான் கிடைக்கும். வருமானமும் நல்ல முறையில் கிடைக்கும். 20 வயதில் முயன்றாலும் 29 வயது வரை நல்ல முன்னேற்றம் ஏற்படாது. 30 வயது முதல் 48 வயது வரை நல்ல வருமானம் கிடைக்கும். 49 வயது முதல் 1000 வரை தொடர்ந்து வருமானம் வந்து கொண்டே இருக்கும். சிரமமற்ற நல்வாழ்வு அமையும். உங்களுக்கு 7 வயதில் உடல்நிலை கடுமையாக பாதிக்கும். அதை தவிர வேறு ஏதும் குறிப்பிடும்படியான நோய்கள் வராது. மனோதைரியம் குறைவு என்பதால் உற்சாக குறைவும் திகிலும் ஏற்பட்டு மனதை பாதிக்கும். பயப்படாமல் தைரியத்தோடு இருந்தால் மாறிவிடும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 5 கிழமை புதன் என்பதால் உங்கள் பெயரை 5 அதன் கூட்டு எண்களில் மாற்றிக்கொள்ள வேண்டும். 5, 14, 23 தேதிகளில் தொடங்கும் எக்காரியமும் வெற்றியில் முடியும். எந்த மாதிரியான ஆடை அணிந்தாலும் நன்மையே ஏற்படும். நீங்கள் வசிக்கும் வீட்டின் எண் 5 அதன் கூட்டு எண்களில் இருப்பதே நல்லது. மோதிரம் அணிவதில் பயனில்லை. நோய்க்குரிய நவரத்தனம் அணியலாம். மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.